தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசு பல்வேறு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கடிதத்தை கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியிருக்கிறார். மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று அக்கடிதத்தில் அவர் கோரியிருக்கிறார். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அதேபோன்று மேகதாது திட்டத்தை எதிர்க்க வேண்டாம் என்று கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா தமிழக முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதியிருந்தார். மேகதாது அணை கட்டும் விவகாரத்தை கைவிட வேண்டும் என்று பரஸ்பரம் இந்த கடித போக்குவரத்து என்பது நடைபெற்றிருக்கிறது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தமிழக அரசு இந்த விவகாரத்தில் தடை போட வேண்டாம் என்று கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா கடிதம் எழுதியிருந்த நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சருக்கு கடிதம் வாயிலாக கோரிக்கை வைத்திருக்கிறார். மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அவினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். மிக முக்கியமான இந்த நேரத்தில் இந்த கடிதம் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன் என்று சொன்னால், நேற்றைய தினம் கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். இரு மாநிலங்களிடையே நட்புறவு தொடர வேண்டும் எனவும் மேகதாதுவில் அணை கட்டுவதை எதிர்க்க வேண்டாம் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எடியூரப்பா கடிதம் எழுதியிருந்தார். குறிப்பாக மேகதாதுவில் அணை கட்டுவதால் தமிழக விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் அவர் நேற்றைய தினம் எழுதியிருந்த கடிதத்துல குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக தென்பெண்ணையில கர்நாடக அரசு இந்த புதிய அணை கட்டி உள்ளதால் தமிழகத்தில் 5 மாவட்டங்களில பாசனம் பாதிக்கக்கூடிய வகையில் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில காவிரியின் குறுக்கே ராமநகர் மாவட்டம் கனகாபுரம் அருகே மேகதாதுவில் இந்த புதிய அணை கட்டக்கூடிய திட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு எதிர்த்து வருகிறது. அந்த வகையில தற்பொழுது நேற்றைய தினம் எடியூரப்பாவுக்கு எழுதியிருந்த கடிதத்திற்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக மிக முக்கியமா ஒன்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கன்சிடர் த அபவ் ஃபேக்ஷன் சென்சிட்டிவிட்டி ஆஃப் தீஸ் இஷ்யூஸ் அண்ட் ஸ்ட்ராங்லி அட் யூ நாட் டு பர்சூ த மேகதாது ப்ராஜெக்ட். ஐ விஷ் டு கன்வே குட் விங்ஸ் ஆஃப் பீப்புள். அதாவது மேகதாதுவில் அணை கட்டுவது என்பது தமிழ்நாட்டுடைய ஒரு உயிர்நாடி பிரச்சனையாக இருக்கிறது. குறிப்பாக காவேரியை நம்பிதான் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் இருக்கிறது. எனவே மேகதாதுவில் அணை கட்டுவதன் மூலமாக அது ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்க்கக்கூடிய வகையில அமைந்தது ஆகிவிடும். எனவே மேகதாதுவில் அணை கட்டுவதை வந்து கர்நாடக அரசு அந்த முடிவை கைவிட வேண்டும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறார்.
நன்றி அபினேஷ் விரிவான விவரங்களுக்கு.